கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 15/7/2024 21/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரத்தில் வந்து முதல்ல கிரகச்சாரம், அதாவது கோள்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் வந்து செவ்வாயும் குருவும் இருக்கு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் சுக்கரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரம் 17ஆம் தேதி அன்னைக்கு ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணியகாலம் பிறகுறது. இது வீட்டு விசேஷங்கள் முழு பொதுவாகவே அதை தவிர்த்துடுற, ஆண்டவனுக்கு உண்டான விசேஷங்கள், கோவிலில் விசேஷங்கள், இந்த மாதிரியான விசேஷங்கள் தான் நடக்கும். அதுவும் வந்து திருமணங்கள் இதெல்லாம் வந்து ஆடி மாதத்துலேயும் இருக்காது, மார்கழி மாதத்துலேயும் இருக்காது. இந்த இது வந்து 17ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதத்துக்கு வருது. ஆடி மாதம்னும் பொழுது சூரிய பகவான் 17ஆம் தேதி, அதாவது 16ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6:30 வந்து கடகத்துக்கு போடுறார். இது ஒரு மாற்றம். அதை தவிர அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் துலா ராசியிலிருந்து, அதாவது சுவாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து மகர ராசி உத்திராட நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 4 ராசிக்கு போகிறார். இந்த ராசியை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா எப்படி இருக்குது பலன்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னா, தட்சிணாயன புண்ணியகாலம் 17ஆம் தேதி, 18ஆம் தேதி துவாதசி, 19ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் புன்னை நல்லூர் துமாரி அம்மன் கோவில் பூச்சொரிதல் அப்படின்ற ஒரு திருவிழா ஆரம்பிக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பூச்சொரிதல் அதாவது திருவிழா. அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்கே உகந்த மாதம்னு சொல்கிறது. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் புத்துக்கு பால் தெளிக்கிறது. அம்மனுடைய இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. 21ஆம் தேதி பௌர்ணமி, குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடியது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிக விசேஷம். அதை தவிர வந்து ஹயக்ரீவர்னுடைய ஜெயந்தி, ஹயக்ரீவர் புதித்த நாளாக சொல்லக்கூடியது. அதனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள், போட்டித் தேர்வுக்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வர்றதும், அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மீனம், மேஷம், ரிஷபம் மற்றும் மிதுனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்ககு சந்திராஷ்டமம் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலேயான புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டமாக இருந்தது அப்படின்னா, சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாரத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 15/7/2024 21/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன் அப்படின்றத ஒரு ராசியாக பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வக்கரகதியில் இருக்கிறது விசேஷம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு பிரச்சனைகளை பேச்சில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. உடல்நிலையில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியானவர் செவ்வாயும் 5ஆம் இடத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். குரு மங்கள யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 2 கிரகங்கள், அதாவது சுக்கரன் புதன், இந்த 2 கிரகங்கள் இருக்கிறதுனால 5ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளுடைய நலன்ல கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. குழந்தைகளோட உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது மிகவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்த வாரத்தில் அவர் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிற காதல் திருமணங்கள், காதல் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. காதல் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதாவது 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். சமசப்தமத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் மகர ராசிக்கு புதனும் சுக்கரனும் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் தந்தைக்கு உடல்நிலையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். பத்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய விசேஷம். 15/7/2024 16/7/2024 மாலை 6:30 வரும் சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதும் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது மூலியமாக தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த மைனிங் துறையில் இருக்கிறவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து ஹெச்ஆராக இருக்கிறவங்க, துப்புரவு தொழிலாளர்கள் மேனேஜ் பண்ணுறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 11 இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 11 இடத்துக்கு போகும்போது குரு பகவானின் பார்வை இருக்கிறது, செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கிறது பெரிய விசேஷம். குருவினுடைய பார்வை இருப்பதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குரு மங்கள யோகம், குரு சந்திர யோகம் அமையக்கூடிய, கஜகேசரி யோகம் அமையிறது, சந்திரமங்கல யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் அதாவது மேல் படிப்பு படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 12 இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 12 இடத்துல போகும்போது செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலத்தில் பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவா வெளியூர் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் வரும்பொழுது 21 காலை 8:00 24 அதிகாலை 00:35 வரலும் இருக்கார். அதாவது 12:35 AM வரலும் இருக்கிறது விசேஷம். இதன் மூலியமாக குருச்சந்திர யோகம் அமைகிறதுனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தோடு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பொழுது மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது. இருந்தாலும் உடல்நிலையில் சற்று கவனமாக இருங்க, பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். 2 இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக பேச்சில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படும், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 2 இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக பணவரவு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலாளர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரம் நீங்கள் வந்து சரபேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும். அதை தவிர உங்களால் முடிஞ்ச அதாவது அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாலோ தயிரோ தானம் கொடுத்துட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாகும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.